தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன கவர்ன் ஜாப் பார்க்க போகிறோம்னா, மீன் வளத்துறையில் பார்த்திங்கன்னா ஆட்சேர்ப்பு வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஃபிஷர்ஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான இந்த வேலைவாய்ப்பை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு கவர்ன் ஜாப் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படிந்த கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய கவர்ன் ஜாப் வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். இந்த மீன்வளத்துறையில் வேலைவாய்ப்புக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு தமிழ் அது பார்த்திங்கன்னா எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தாலே போதும், நீங்கள் வந்து ஈஸியாக அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஈஸியாக ஜாப் போஸ்டிங்கும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். டோட்டலான வேகன்சிஸை பொறுத்த வரைக்கும் 5 வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. இதற்கு எந்தவித கட்டணமும் கிடையாது. நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 26/11/2021 பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். இன்னும் ஒரு 10 நாட்களோ 12 நாட்களோ இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. தமிழகம் முழுவதும் இங்கே எங்கே இருந்தாலும் சரி இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேகன்சிஸ் வந்து இருக்குது. மொத்தம் டோட்டலாக பார்த்திங்கன்னா 5 வேகன்சி இருக்குது. அந்த 5 வேகன்சிலும் என்ன போஸ்டிங் அப்படின்னா ஃபிஷர் அசிஸ்டண்ட்டுக்கான போஸ்டிங் தான். அதுக்கு தான் டோட்டலாக 5 வேகன்சிஸ் வந்து இருக்குது. இதற்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு பார்த்திங்கன்னா 35 வயது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதர் கேண்டிடேட் இந்த எஸ்சி எஸ்டியை தவிர மீதி இருக்க எல்லா கேண்டிடேட்டும் பார்த்திங்க அப்படின்னா 32 வயது இருந்தால் அந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்கள் தமிழில் உங்களுக்கு எழுத தெரிஞ்சிருக்கணும், அதே நேரத்தில் சரளமாக பேசவும் தெரிஞ்சிருக்கணும். இந்த ரெண்டு குவாலிஃபிகேஷன் இருந்தாலே போதும், நீங்கள் இந்த ஜாப்புக்கு வந்து எலிஜிபிள். அப்புறம் இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இதுக்கு எதுவுமே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 26/11/2021. நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய முதல் தேதி பார்த்திங்க அப்படின்னா 8/11/2021 உங்களுக்கு வந்து டைமிங் இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தினகரன் நாளிதழ் தான் பார்த்தீங்கன்னா 8/8/2021 வந்து வந்திருக்கு. ஸோ இதை பற்றி உங்களுக்கு நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஈரோடு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை இயக்குனர் கட்டுப்பாட்டில் காலியாக உள்ள 5 மீன்வள உதவியாளர் பணியிடங்கள் நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு தான் இது அவங்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இதற்கு பார்த்திங்க அப்படின்னா தமிழில் எழுத படிக்க மற்றும் பேச தெரிந்திருக்க வேண்டும், நீந்துதல் மீன்பிடித்தல் வலைப்பின்னுதல் பரிசல் ஓட்டுதல் தெரிந்திருக்க வேண்டும், மீன்வளத்துறை பயிற்சி நிலையத்தில் பயிற்சி பெற்று சான்றிதழ் பெற்றிருக்க முன்னுரிமை வழங்கப்படும். ஓகேவா, நீங்கள் வந்து மீன்வளத்துறையில் பயிற்சி பெற்று சான்றிதழ் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 35 வயதும் மற்ற பிரிவினர் பார்த்திங்கன்னா 32 வயதும் ஸோ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை வந்து முடிஞ்சிருக்கக்கூடாது. ஓகே, 35 வயது 32 வயதுக்கு நீங்கள் அதிகமாக வந்து போயிருக்கக்கூடாது. அதுக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். விண்ணப்பங்களை பெற மீன்வளம் மற்றும் மீன்வள நலத்துறை உதவி இயக்குநர் அலுவலகம் சுப்ராமம் காம்ப்ளெக்ஸ் 2வது தளம் கலெக்டர் அலுவலகம் ஈரோடு 638011 என்ற முகவரிக்கு அல்லது ad/feroDEL@gmail.com என்ற மின்னஞ்சலில் கோரிக்கை செய்தால் மின்னஞ்சல் மூலமாக விண்ணப்பங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஓகேவா, இதுக்கு நீங்கள் ஓகே இது எல்லாத்துக்குமே நான் எலிஜிபிளாக இருக்கேங்க, நான் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்திங்க அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன் இந்த அட்ரஸுக்கு வந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணி இந்த அட்ரஸை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த அட்ரஸுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு போஸ்ட் மூலமாகவே உங்களோட அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னு கூட நீங்கள் அவங்களுக்கு வந்து அனுப்பலாம். இந்த அட்ரஸ் தான், எந்த அட்ரஸ் அப்படின்னா மீனவர் நலத்துறை உதவி இயக்குனர் அலுவலகம் சுப்ராம் காம்ப்ளெக்ஸ் 2வது தளம் கலெக்டர் அலுவலகம் அருகில் ஈரோடு 638011. ஓகேவா, இல்லைங்க எனக்கு வந்து போஸ்ட் மூலமாக எனக்கு அனுப்ப முடியாது டைமில் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெயில் ஐடியும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க, ATFERODEL@gmail.com. இந்த மின்னஞ்சலுக்கு வந்து நீங்கள் வந்து நான் வந்து அப்ளை பண்ண, அதாவது இந்த என்ன ஜாப்போ அந்த ஜாப்போட நேம் போட்டு நான் வந்து அப்ளை பண்ண நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு மெயில் மூலமாகவே அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஓகேவா, பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை உரிய ஆவணங்களுடன் வருகின்ற 26ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். அவங்க அமைச்சிருக்க அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் பக்காவாக நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு 26ஆம் தேதி இந்த மாதம் 26ஆம் தேதி நவம்பர் மாசம் 5 மணிக்குள் சாயந்தரம் 5 மணிக்குள்ள பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் லாஸ்ட் டேட்டை பார்த்தீங்கன்னா 26/11/2021 வரைக்கும் இருக்குது. இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப். அண்ட் ஜாப் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் ஈரோடு தமிழ்நாடு தான் இருக்குது. இன்டர்வியூ செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் நார்மலான இன்டர்வியூ ப்ராசஸ் தான் இருக்கும். கண்டிப்பாக அந்த ஜாப் சூட்டபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்க வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட்.